உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீ இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே நீ கொடுத்த டார்ச்சர்ல இந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டான். அது மட்டுமா, இத்தனை பேரை ஸ்ட்ரைக் பண்ண வச்சு கிச்சனையே பூட்ட வச்சு ஒரு பெரிய கலவரமே உருவாயிடுச்சே. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கமுக்கமா நிக்கிறிய எப்படா? ஏண்டா, உன் பொண்டாட்டி திமுருக்கு இந்த பொண்ணை கை நீட்டி அடிப்பா? அதுக்கு நான் காரணமா? உன் பொண்டாட்டி புத்தியில பாதி புத்தி உனக்கு இருக்குடா. வித்யா, இவனை நம்பாதம்மா, இவன் சரியான ஆளு. எப்படி பேசுறான் பாத்தியா? ஏண்டா, சாப்பாட்டுல முடி கிடக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம்டா. அதுக்காக கை நீட்டி அடிப்பாங்களா? இந்த திமிர் அடக்கிறதுக்கு தாண்டா என் பொண்ணை இறக்கி விட்டுருக்கேன். அவன் மட்டும் மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். விடுங்கப்பா, நாங்க இந்த வீட்டுல ஒரு மிஷின் மாதிரிதான் மேடம் வேலை செஞ்சோம். வேதா மேடம் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல வேற யார் எங்களை திட்டினாலும் நாங்க அமைதியா கேட்டுட்டு கடந்து போயிடுவோம். அந்த பிரீத்தி தான் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எதையுமே நாங்க பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. வேலைக்காரங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு எங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு மேடம். அதனால எதிர்த்து பேசாம இருந்தோம். நீங்க தான் மேடம் எங்களை பேச வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றது சரிதான் மேடம். நாங்க செய்யற வேலையில தப்பு இருந்தா எங்களை கண்டிக்கலாம், வேலையை விட்டு கூட தூக்கலாம். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதை எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? எப்படி அனாவசியமா பேசலாம்? இப்படி எங்களை யோசிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். இவ்வளவு நாள் கை நீட்டி வாங்கின சம்பளம் கொடுக்காத சந்தோஷம் இப்ப நாங்க எங்க உரிமைக்காக முன்னு நின்று போராடும் போது கிடைச்சிருக்கு. கடலுக்கு போகும்போது நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அப்பதானே பொழைக்க முடியும். புரிஞ்சுக்க. கிச்சன் மூடி இருக்கு, சமைக்கிறவங்களும் இங்க இருக்காங்க. என் பொண்ணு செஞ்ச வேலைக்கு எவனும் இந்த வீட்டுக்கு வேலை கேட்டு வரமாட்டான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? வீட்டுல மத்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. நம்மள வெறுப்பு ஏத்தணும்னு எப்படி பேசுறாங்க ஆண்டி? இங்க நீங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். வாங்க ஆண்டி, போலாம். வாங்க வாங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் போய் சமைச்சு கொடுத்துட்டு வரட்டுமா? வேதா மேடம் பாவம், அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் ஒத்துக்காது. அப்போ அந்த பொம்பளை உன கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடறதுனால ஒன்னும் ஆயிடாது, சாப்பிட்டு பாக்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியும். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.